அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பத்து மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக மொக்கா புயலின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் மழை இருக்கும் சொல்லப்பட்டாங்க எந்தெந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது ஆனால் தமிழகத்தில் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் கட்டாயம் கனமழை நீடிக்கும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டங்க அதன்படி கேரளா கர்நாடகா கடலோர பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் முதல் மிதமானாலையும் அவ்வப்போது இப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு இடங்கள் லேச நம்பர் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவு பண்ணு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அப்படின்னா தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய பத்து மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கட்டாயம் கனமழை நீடிக்கும் என தற்போது ஒரு முக்கிய அறிவு பொண்ணு கொடுக்கப்பட்டாங்க இதன்படி பார்க்கும்போது மழையின் தீவிரத்தை பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க இன்றைய நாட்கள் பார்க்கும்போது நீலகிரியில் உள்ள இரண்டு தாலுகாக்களுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளார் அதே போன்று நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரத்தை பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவு பொண்ணு கொடுக்கப்பட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் வரும் பதினேழாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க மழையின் தீவிரத்தை பொறுத்து மீண்டும் தமிழகத்தில் கனமழை நீடிக்குமான சொல்லப்படுவாங்க நன்றி வணக்கம்